அவர்கள் அங்கே அந்த பெண்ணுக்கு பேசினீர்களா? நான் பேசல, நீ என்ன வாயில புற்றா இருந்துச்சு, இந்த கொலக்கட்டையா இருந்துச்சு, நீ என்னடா பண்ணிட்டு இருந்திய? ஏய் என்னடா, எல்லாருக்கும் ஒரே வாய் நேர்ந்தா விட்டுருக்கு, நாங்க நாஞ்சில் சம்பத்தா எல்லாருக்கும் தான் பிரச்சனை. ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு போராடுற இளைஞனையை அடிக்குது காவல்துறை, அந்த காவல்துறைக்கும் சேர்த்தாண்டா போராடுறோம். விவசாயி சாகுறான் சோறு இல்லாம போனா எனக்கு ஆத்தாள் காப்பனுக்கு இல்லடா, ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் தாண்டா. இதெல்லாம் ஒரு போராட்டமா? இதுல பங்கேற்றவனுக்கும் பங்கேற்காம பார்த்துட்டு போறவனுக்கும் இது என்னன்னு தெரியாத எல்லாருக்கும் சேர்த்தாண்டா போராடுறோம். எல்லாருக்கும் சேர்த்தானே. காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு சொல்ற கர்நாடகாவை சேர்ந்த கன்னடர்கள் இங்க வாழ்றாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்தாண்டா காவிரியில தண்ணி கேட்கிறோம். அதனையும் புரிஞ்சுக்கணும். இங்க வாழ்கிற பல லட்சக்கணக்கான மலையாளிகளுக்கும் சேர்த்துத்தான் நாங்க முல்லைப்பெரியாற்றுல தண்ணி கேட்கிறோம். வெறும் தமிழனுக்கு மட்டுமான உரிமை போராட்டம் அல்ல, இந்த மண்ணில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்களுக்குமான உரிமை இது. இப்ப நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம், தண்ணி தூய குடிநீர் இலவசம்னா எல்லாருக்கும் தான் இலவசம். மராட்டி இருக்குல்ல, மலையாளிக்கு இல்ல, ஜெயினுக்கு இல்ல, அவங்க தெலுங்கு இருக்குல்ல, கன்னட இருக்குல்ல, இல்ல கல்வி இலவசம்னா எல்லாருக்கும் தான் இலவசம். தரமான சாலைனா எல்லாருக்கும் தான், தடையற்ற மின்சாரம்னா எல்லாருக்கும் தான். அப்படித்தானே முறை செய்து காப்பாற்றும் மன்னன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என் மறை சொல்லுது. குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று பாடுது. அந்த அறத்தின் வழி நின்று ஆளத்துடிக்கும் மறவர் கூட்டம் நாம் தமிழர் கூட்டம். அதனையும் புரிஞ்சுக்கலாம். ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டேன், ஜல்லிக்கட்டு நடத்த விட மாட்டேன். 5 வயலான்னு சொல்ற அளவுக்கு